அருமையான இட்லி. ஏன் இந்த இட்லி டாபிக் இன்னைக்கு வந்திருக்கேன்னா, உலகத்திலேயே உணவில் சிறந்த உணவாக இந்த இட்லியை ரெஃபர் பண்ணியிருக்காங்க உலக சுகாதார இதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டு எல்லாருமே வந்து இந்த ஆயிலே இல்லாமல் சாப்பிட்ற பொருளை இந்த இட்லியை நம்ம தினந்தோறும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு சட்னி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா, இது வந்து வேர்க்கடலை சட்னி. ஆனால் எல்லாருமே வெறும் வேர்க்கடலை போட்டு தான் அரைப்பீங்க. ஆனால் இது கூடவும் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்து அருமையாக அரைச்சிருக்காங்க. இந்த இட்லி பாருங்கள், பூ போல் வந்துருக்குது. இந்த இட்லி மாவில் நீங்கள் அரிசி இட்லி மாவுலாம் போட்டுட்டு பூ போல் வரலன்னு நினைப்பீங்க. கூட கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்துங்க. ஜவ்வரிசி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ஆண்களுக்கு மிகவும் முக்கியமாக நல்லது, மூளை நரம்பு எல்லாத்துக்குமே ஆக்டிவிட்டி பண்ணும். அதனால தான் பழங்காலத்தில் எந்த விருந்து கொடுத்தாலும் அந்த விருந்துக்கு ஜவ்வரிசி பாயசம் கம்பல்சரி செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் பாருங்கள், அந்த மாவில் அரைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஜவ்வரிசி கொஞ்சம் சேர்த்துங்க. அருமையாக பூ போல் வருவாங்க. இந்த பூ போல் இட்லி போல் வரும். அதே போல் நீங்கள் பெரும்பாலுமே மிக்சியில் அரைக்கிறீங்க, அதில் கொஞ்சம் கையில் அரைச்சிங்கன்னா உங்கள் உடம்பு எக்ஸசைஸும் ஆரோக்கியமாக உடம்பும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த சட்னி அருமையாக இருக்கும் பாருங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.